For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. Why Venkat Prabhu is GOAT of Tamil cinema அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். எனக்கு வெங்கட் பிரபு அவர்களை பர்சனலாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட இன்டர்வியூ ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அவரோட படம் எடுக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை பர்சனலாக விஷயங்களை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி இறுக்கமான மனுஷனாக இல்லாமல் நான் பார்த்து வளர்ந்ததுலேருந்து அந்த மனுஷன் ஒரே மாதிரி தான் இருக்கார். எல்லாத்தையும் அப்ஸ் அண்ட் லோஸ் ஹேண்டில் பண்ணுற எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அதனால தான் எனக்கு வெங்கட் பிரபு அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெங்கட் பிரபு அவர்கள் அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணது ஒரு டேரக்டராக கிடையாது, அவர் ஒரு ஆக்டராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அண்ட் அவர் வந்து ஒரு ஆக்டர், சிங்கர், லிரிக் ரைட்டர் அண்ட் அ டேரக்டர் அண்ட் அ ப்ரொடியூசர். ஸோ சினிமாவில் எல்லா பரிமாணங்கள்லேயும் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கார். ஆஸ் அன் ஆக்டராக ஃபஸ்ட்டு பேசுவோம். அவர் வந்து பூஞ்சோலை அப்படிங்கிற படம் வந்து அவருடைய அப்பாவோட டேரக்ஷன்லேயே நடித்தார். அதுக்கப்புறமா சமுத்திரக்கனி அவர்களுடைய டேரக்ஷனில் உன்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற ஒரு படம்லாம் நடிச்சிருந்தார். அண்ட் நிறைய கேரக்டர் ரோல்ஸாக அவர் நிறையா படம் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் அஜித்தன் விஜய் அவர்களுடைய ரெண்டு பேருமே டேரக்ட் பண்ணி ரெண்டு பேருக்குள்ளேயும் நடித்த ஒரே ஆள் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் தான். கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்லும் அப்படின்னா வந்து ஜி படத்தில் அஜித் சார் அவர் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி படத்தில் அவரோட தங்கச்சி ஹஸ்பண்டாக வந்து நடிச்சிருப்பாரு. அதே சமயத்தில் இந்த சைட் மங்காத்தாவை வந்து அஜித் சார் வச்சு பண்ணிட்டாரு. இப்போது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து விஜய் சார் வச்சு பண்ணிட்டார். ஸோ பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் ஆஸ் ஆல் திங்ஸ் ஷுட் பிங்கிறத வெங்கட் பிரபு அவர்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்காரு. அது சிங்கராக பேசலாமா, அவர் வந்து எஸ்பிபி சரண், அவர் அதாவது எஸ்பிபி சாரோட பையன், அவரோட சேர்ந்து நிறைய அந்த பேண்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியுமா, ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக் நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் பாடியிருக்காரு. உனக்கு 20 எனக்கு 18 படத்தில் ஒரு நண்பன் இருந்தால் அப்படிங்கிற ஒரு சாங் வரும். அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா விபி அவர்கள் வந்து ஒன் ஆஃப் த சிங்கராக அதில் பாடியிருப்பார். யுவன் சங்கர் ராஜா அவருக்கு பாடியிருக்காரு, அதுக்கப்புறமா வந்து கார்த்திக் ராஜா சாருக்கு பாடியிருக்காரு, அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாருக்குமே வந்து அவர் பாடியிருக்காரு. ஸோ அஸ் அ சிங்கராகவும் அவருடைய ஜேர்னி இருந்திருக்கு. அஸ் அ லிரிக் ரைட்டராக பேசுவோம், நம்ம செம்மையாக வந்து வைபு பண்ண பாட்டு 2016 ஒன் ஆஃப் த பீக் ஹிட்ஸ். எந்த இடத்துக்கு போனாலும் இந்த பாட்டு இல்லாமல் இருக்காது அப்படின்னா சொப்பன சுந்தரி உன்னை யார் வச்சுருக்கா அந்த பாட்டு தான். அந்த பாட்டுக்கு லிரிக் எழுதுனது வெங்கட் பிரபு அவர்கள் தான். அண்ட் ஒன் ஆஃப் த சிங்கராகவும் அதில் பாடியிருப்பார் யுவன், பிரேம்ஜி, அதுக்கப்புறம் இவர் எல்லாமே அப்படியே அங்கங்கே பாடுவாங்க. ஸோ அது சிங்கராகவும் அதில் அவர் இருந்திருக்காரு. நீங்கள் அந்த ஒரு நண்பன் இருந்தால் சாங் இப்போ கேட்டு பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு விபி அவர்களோட வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வெங்கட் பிரபு ஆஸ் அ ராப்பர், அதையும் நம்ம இந்த இடத்துல பேசணும். அதாவது ஒரு பேட்டியில் அவர் பாடியிருப்பார், கல்லூரி சாலை பாட்டில் வர அந்த ராப்பா அவ்வளோ பக்காவாக பாடியிருப்பார். நமக்கு பார்க்கும்போது என்னடா தலைவன் பிரித்து வீசுறானே, ஆனால் தலைவன் வந்து ராப்பராகவே மாறலாமே அப்படிங்கிற ஒரு தாட் கொடுக்குற மாதிரி பாட்டு பாடியிருப்பார். அவர் ராப்பராக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அப்படி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் வந்து தோணி இருக்குது. பாலி அவர்கள் வந்து வெங்கட் பிரபு அவர்கள்ட்ட அவரை பற்றி சொல்லுவார், உன் கூட வேலை பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். காரணம் என்னென்னா லிரிக் எழுதினோடனே நீயே அது படிச்சிருவேன், அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி நீயே பாடி காட்டிடுவேன். ஸோ அது செட் ஆகுதா இல்லையா, அந்த இடத்துக்கு பொருந்தா இல்லையான்னு அங்கேயே எனக்கு தெரிஞ்சிடும். அதனால் வந்து எனக்கு ஓன் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுள்னு வாலி அவர்கள் சொல்லியிருப்பார். அதே மாதிரி விபி அவர்களுக்காகவே வாலி எழுதுகிற மாதிரியான ஒரு சில பாடலாம் இருக்கும். மச்சி ஓப்பன் த பாட்டிலில் வந்து நம் முன்னேறும் படிக்கட்டு என்றாச்சு நம்பாள் கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைன் இருக்கும். விபி அவர்கள் அவருடைய கெரியரை வந்து பெட்டராக அஸ் அ டேரக்டராக ஸ்டார்ட் பண்ணி சினிமாவில் ஒரு தடம் பதிச்சது சென்னை 28 மூலமா, அது வந்து ஒரு கிரிக்கெட் படம். அதே மாதிரி கோவா படத்தில் வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பார், கோவா குஷி அந்த சாங்கில் வரும், வெற்றி கொடி தொட்டு ஹாட்ரிக் அடி அப்படின்னு எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட அந்த படம் வந்து வெங்கட் பிரபு அவர்களுக்கு 3வது படம். அந்த படம் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஹிட்டாக அமைஞ்சது. கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியே அது எழுதுகிற மாதிரி அமைஞ்சது. ஹாட்ரிக் ஹிட்டும் வந்து விபி கொடுத்தாரு. அதை வந்து விபியே வந்து வாலிட்ட சொல்லுவார், நீங்கள் எழுதிருந்தீங்க அது மாதிரியே நடந்த மாதிரி அது அமைஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆஸ் அ லிரிக் ரைட்டராகவும் லிரிக்ஸ் ரைட்டர்கிட்ட வேலை வாங்குறவராகவும் ஹீ ஹாஸ் பீன் த பெஸ்ட் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் கம்மிங் டு அஸ் அ டேரக்டர், அஸ் அ டேரக்டராக விபி அவர்களை வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் முதல்லருந்தே. மேபி நம்மளாம் அந்த ஒரு என்ன சொல்கிறது லேட் 90s அண்ட் வந்து ஒரு 2000s அப்படி வந்ததுனால இப்போ அப்போ வந்த படங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னடா கொஞ்சம் அந்த ஒரு கிரிஞ்சு தட்டுதே, அப்போ இதுக்கெல்லாம் நம்ம கத்தியிருக்கோமா, இதுக்கெல்லாமா செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு தோணும். ஆனால் விபி அவர்களுடைய படங்கள் மட்டும் உங்களால் அதெல்லாம் எடுத்துக்கவே முடியாது. ஸ்டார்டட் 2007 ஸ்டார்ட் பண்ணார். இப்போ நீங்கள் அவருடைய படத்தை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கனாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்னை 28 இப்போ வரைக்குமே உங்களுக்கு அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இப்போவுமே உங்களால் வந்துட்டு அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடிட்டு பசங்களோட சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம்.
இப்போ இந்த காலேஜெல்லாம் முடிச்சு ஒர்க் வந்ததுக்கு அப்புறமா அதை பார்க்கும்போது நாஸ்டாலஜியா மெமரிஸ் ஹிட் ஆகுது. நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், எப்படி எப்படிலாம் அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு. அதையும் ஆப்வியஸாக சென்னை 28 பார்ட் 2ல காட்டியிருப்பாரு. அந்த பசங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எந்த மாதிரி லைஃப்பை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு ஆப்வியஸாக அது இவனும் பிரித்து வீசியிருப்பார். கமிங் டு கோவா, விபி அவர்களை வந்து நான் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறதுக்கு காரணம், அவரை நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஹையாக வச்சிருக்கிற காரணம் வந்து அவர் த வே ஹேண்டில்ஸ் டேபு திங்ஸ். 2010 கோவா வரும்போது இங்கே அந்த லா கிடையாது, இந்த எல்ஜிபிடிலாம் அக்செப்டட் கிடையாது. ஏன் வந்து அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கே அப்போல்லாம் பெருசாக யோசிப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை இப்போ வந்து இஷ்டத்துக்கு எல்லா சீரியஸ்லேயும் அதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் அப்போவே அந்த விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார். அரவிந்த் ஆகாஷ்க்கும் சம்பத்துக்கும் இருக்கிற விஷயத்த அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அந்த பாண்டை அவ்வளோ அழகாக கட்டியிருப்பார். அது கொஞ்சம் மேலே போச்சுனாலும் பிசுறு தட்டினோம் அப்போல்லாம் பிரித்து வீசிடுவாங்க, ஆனால் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஒரு டார்க் காமெடி பற்றி நான் இந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறேன். அந்த படம் வரும்போது நான் 7th படிச்சுட்டு இருந்தேன். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வரும், வேற வந்து ஒரு ரூம்குள்ள உட்காந்து பிரேம்ஜியும் சம்பத்தும் பேசிட்டு இருப்பாங்க. அதை வெளியே இருந்து அரவிந்த் ஆகாஷ் வந்து கேட்டுட்டு இருப்பாரு. நீங்க இப்ப அந்த சீனை போய் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு டார்க் காமெடி அதுல அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு தெரியும். அப்ப பார்க்கும்போது ஏதோ கான்வர்சேஷன் பொசசிவ் ஆகி அவர் உள்ள வந்து ஏதோ இது பண்றாருங்கிற மாதிரி நம்ம போயிடுவோம். இப்ப அந்த சீன் பார்க்கும்போது டோட்டலா அது வேற மாதிரி இருக்கு. அந்த காமெடி அவர் ஹேண்டில் பண்ண விதமும் சரி, டோட்டலா ஸ்டன்னர். அவ்வளவுதான். ஒரு பாட்டு இருக்கு அந்த படத்துலயே, வாலிபா வாவான்னு. அந்த சாங்கை இப்போ எடுத்து பாருங்க, எவ்வளோ முற்போக்கான விஷயத்த அப்போ வந்து 2010 ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு தெரியும். ஆப்வியஸாக 14 இயர்ஸ் பேக் திங்ஸ் ஆர் நாட் த சேம், நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்போ இல்லை. ஆனால் அப்பையும் அந்த விஷயத்த சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தார். அவரோட எல்லா படங்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹீஸ் மாஸ்டர் ஆஃப் கம்பேக்ஸ். எப்பவுமே வந்து அவருடைய படங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன சர்க்கிள் இருந்ததுன்னா அடுத்த படம் வந்து வேற மாதிரி ஒரு கம்பேக் அவர் கொடுத்துருக்காரு. பிரியாணி வந்தது, பிரியாணி வந்து ஒப்பனா சொல்லணும், பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க. அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த த வே ஹி ஹேண்டில்ஸ் திங்ஸ் அது எல்லாமே நல்லா இருக்கும். கார்த்தியோட கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், கார்த்தியன் பிரேம்ஜி வர காமெடியாக இருக்கட்டும், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது. அண்ட் இப்போ வரைக்குமே திரும்பி வா சாங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டிவேஷன் சாங். அத்தனை சிங்கர்ஸை வந்து ஒரே பாட்டில் யூஸ் பண்ணி அந்த வந்து யூனிட்டி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வேற மாதிரியான படம் தான், பட் பெருசாக அது எல்லாருக்கும் ஒர்க் ஆகலை. அண்ட் மாசங்கிற மாசிலாம் மணி படமுமே கான்செப்டாக நல்லா இருக்கும், பட் அந்த படம் வந்து வே ஆஃப் ட்ராவல் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. எல்லாருமே சொன்னது வந்து ஓகே விபிக்கும் அப்படியே சறுக்குதுப்பா அப்படின்னு. ஆனால் சென்னை 28 பார்ட் 2 வந்தோடனே எல்லாரும் போய் ரிலேட் பண்ணிட்டாங்க அந்த படத்தோட, அப்படி போய் எல்லாரும் ஜெல் ஆயிட்டாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸாக எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச படமாக இருந்து. அதுக்கப்புறம் மாநாடு கொடுத்தாரு, அது வே ஹி ஹேண்டில் தட் கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுங்க. அந்த மாதிரி கான்செப்டே எல்லாருக்கும் புரியிற மாதிரி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க, பைலட் ஃபிலிம் பண்ணுறவங்களாலேயே அந்த படத்தை வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா இப்போலாம் அந்த ஜென்ரேஷனுக்காக நான் சொல்கிறேன், பட் அதை வந்து அவ்வளோ ப்ராப்பராக எடுத்திருப்பாரு, அதை புரிய வச்சுருப்பாரு. அவ்வளோ ஈஸியாக வந்து எளிமையான மக்களுக்குமே அந்த கான்செப்ட் புரியும், ஓகே இதுதான்ப்பா நடக்குது அப்படின்னு. அதை ஹேண்டில் பண்ணதெல்லாம் டோட்டலாக வேறு மாதிரியான விஷயம். ஆப்வியஸாக கஸ்டடி வந்துட்டு இட் டிட் ஒர்க் வெல். எனக்கு வந்து என்னென்னா அதில் வந்து விபியோட ப்ராப்ளமாக தெரியல, அது கொஞ்சம் இந்த பர்ஃபார்மன்ஸாக எனக்கு நகைச்சித்தனி அவரோட கனெக்ட் பண்ண முடியலையே தவிர்த்து கஸ்டடி வந்து அதனால் ஒர்க் ஆகலைங்கிறது தான் என்னோடய பர்சனல் தாட்டாக இருக்கும். அண்ட் கம்மிங் டு கோட், எனக்கு இந்த படம் மேலே ஒரு சின்ன சின்ன லோ ஹைப் இருந்தது ரொம்ப நல்லது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வெங்கட் பிரபு அவர்கள் டோட்டலாக தூக்கி வச்சுட்டு திருப்பி தூக்கி அடிக்கிறதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. கொஞ்சமாக அவர் கோட்டை ஹேண்டில் பண்ண விதம் பாருங்கள், அந்த லோ ஹைப் மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. ஆனால் சின்ன சின்னதாக கொடுத்து அந்த படத்தை இப்போ வந்து ஒரு ஹைப் ஸ்டேஜில் வச்சுருக்காரு. அவங்க சொல்கிற மாதிரி மட்டும் கோட் படம் அமைஞ்சுது அப்படின்னா ஹி வில் ப்ரூவ் ஹிம்செல்ஃப் வை ஹி இஸ் த கோட். எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் விபி இஸ் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் டேரக்டர்ஸ். எவ்வளோ பெரிய மேசிவான சக்ஸஸ் கொடுத்துமே வந்து அவர் வந்து அப்படியே லெவலாகவே சட்டிலாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அது அவருக்கு ரொம்ப நல்லதும் கூட. சும்மா ஒரு டோட்டலாக ஒரு ஹைப்பேத்தி விட்டு அவர் ஒரு ஸ்டேஜில் உட்கார வச்சு அப்புறம் மீம்ஸ் எல்லாம் இல்லாமல் எல்லாமே பக்காவாக இருக்க ஹி ஹேண்டில்ஸ் திங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமே ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகிடும்னு ஆசை. அண்ட் வந்து நீங்கள் அவரோட விஷயத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே மேக்ஸிமம் அவர் கூட ரிப்பீட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த கேங் அவர் விட்டுருக்கவே மாட்டார். ஈவன் ஜெயராம் சாரோடைய இது வந்து அவர் தேர்டு படம் கோட் படத்தில் வந்து அவர் 3வது தடவையாக வந்து ஜெயராம் சாரோடைய மேக்ஸிமம் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்து விபி அவங்களோட கேங்கில் இருந்தாங்க அப்படின்னா அது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில்லான டேரக்டராக தான் எல்லாருமே அவரை பார்ப்பாங்க. விபி அவரோட செட்டில் வேலை செய்யறது ரொம்ப ஈஸி, விபி அவர் கூட ஒர்க் பண்ணுறதே ஈஸி. ஒர்க் பண்ணுறதோட ஃப்ளோ தெரியாது, அது எதுவும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் எல்லாருமே வெங்கட் பிரபு அவர்களை சொல்லுவாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமே வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அமையணும், இந்த ஜேர்னல்லே அவர் 6 அடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாக அமைஞ்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் வை வி கால் வெங்கட் பிரபு அஸ் கோட் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
என்னால் யார்கிட்ட வேணாலும் டிபேட் பண்ண முடியும் வை வெங்கட் பிரபு இஸ் கோட் அப்படின்னு ஒவ்வொரு படத்தையும் எடுத்து வச்சு. ஸோ நீங்கள் வெங்கட் பிரபு அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பற்றின எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் விஜய் பிரணேஷ் சைனிங் ஆஃப். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.